பின்னாடி போலாம். போன வருஷம் நான் அவங்களெலாம் பார்த்தேன். அப்புறம் இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, போன வருஷம் நம்ம மாவட்டத்தில் எந்த விதமான ஆக்சிடென்ட் இல்லாமல் நல்ல சிறப்பாக வந்து எல்லா பள்ளிக்கூடத்தையும் ஏற்றிட்டு போய் இறக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அதில் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாராட்டுக்கள். அதே மாதிரி வரக்கூடிய ஆண்டுலையும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து இந்த கண்காணிப்பை நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும். ஏன்னா குழந்தைங்கள்னு வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த டிராஃபிக் ரூல்ஸ்னால் அந்தளவுக்கு தெரியாது. பஸ்ஸை ஊட்டி இறங்கினோன்னா உடனே பஸ்ஸு போன பிறகு நகரணும், பஸ்ஸு முன்னாடி வரக்கூடாது, பஸ் பின்னாடி வரக்கூடாது அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியாது. அதை சொல்லி வளர்க்கணும். இருந்தாலும் குறிப்பாக அந்த ஊசரும் ஒழுங்காக டோர் வந்து ஓட்டை இல்லாமல் கடந்த காலத்தில் சில மாவட்டங்கள்லாம் பார்த்துருக்கோம், டோர் வந்து ஓட்டை எடுத்து அது வழியாக தவறுக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் குடும்ப ஒரு அறிவுறுத்தோம் பேருந்துகள்லாம் நல்லாயிருக்கும். உங்கள் சீட் என்ன குறையில் இருந்தால் நாங்கள் அதை அவங்க பேச வேண்டாம். செக்ரட்டரி, டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ், ஹெச்எம் மூணு பேருமே செல்லில் பார்த்துக்கலாம். வண்டி எங்கே போகிறீங்க? ஆமாம், நம்ம என்ன பேசணும், பிள்ளைகள் என்ன இதுன்னு எல்லாமே கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. சப்போஸ் இங்கே ஓவர சவுண்ட் இருந்தாலுமே அவங்க கேமராவை கால் பண்ணிடுவாங்க. பின்னாடி போங்க. கொஞ்சம்
கோடாரியை வச்சு அதை வெட்டி எடுத்து கொடுத்துருவோம் சரிங்களா. அதே மாதிரி ரெண்டு வண்டி அடிபட்டிருக்குது, ஒரு போல்ட் வந்து நெருங்கி இருக்குது, எல்லாத்தையும் காமிக்கிறோம், அதை கடைசியாக காமிக்கிறோம். அதே மாதிரி ஒரு மூணு விதமான இது வந்து ஸ்ட்ரக்சர். இது வந்து சந்தோஷமான விஷயம் என்னன்னா, போன வருஷம் நம்ம மாவட்டத்தில் எந்த விதமான ஆக்சிடென்ட் இல்லாமல் நல்ல சிறப்பாக வந்து எல்லா பள்ளிக்கூடத்தையும் ஏற்றிட்டு போய் இறக்கிட்டு இருக்கீங்க, அதில் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாராட்டுக்கள். அதே மாதிரி வரக்கூடிய ஆண்டுலையும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து இந்த கண்காணிப்பை நம்ம வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா குழந்தைங்கள்னு வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த டிராஃபிக் ரூல்ஸ் தான் அந்தளவுக்கு தெரியாது. பஸ்ஸை ஊட்டி இறங்கினோன்னா உடனே பஸ்ஸு போன பிறகு நகரணும், பஸ்ஸு முன்னாடி வரக்கூடாது, பஸ் பின்னாடி வரக்கூடாது அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியாது, அதை சொல்லி வளர்க்கணும். இருந்தாலும் குறிப்பாக அந்த ஊசல் ஒழுங்காக டோர் வந்து ஓட்டை இல்லாமல் இந்த கடந்த காலத்தில் சில மாவட்டங்கள்லாம் பார்த்துருக்கோம், டோர் வந்து ஓட்டை எடுத்து அது வழியாக தவறுதான் இருந்தாலும் குறிப்பாக ஒரு அவங்க எங்கிட்ட பேச வேண்டாம், இது வந்து ரெக்கார்டு கேமரா சார், நாம எது பேசினாலும் மூணு பேர் இருக்காங்க, செக்ரட்டரி, டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ், ஹெச்எம், மூணு பேருமே செல்ல பாத்துக்கலாம். வண்டி எங்க போறீங்க? ஆமா, நம்ம என்ன பேசணும், பிள்ளைகள் என்ன இதுன்னு எல்லாமே கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. சப்போஸ் இங்க ஓவர சவுண்ட் இருந்தாலுமே அவங்க கேமரா கால் பண்ணிடுறாங்க. கொஞ்சம்50 கிலோமீட்டருக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா கட்டாயிருக்கு.
கோடாரியை வச்சு அதை வெட்டி எடுத்து கொடுத்துருவோம் சரிங்களா. அதே மாதிரி ரெண்டு வண்டி அடிபட்டுருக்குது, ஒரு போல்ட் வந்து நெருங்கி இருக்குது. அதெல்லாம் எடுத்து காமிக்கலாம் பார்த்துறேன் எல்லாத்தையும். அல்ல அது நான் காமிக்கிறோம், அதை கடைசியாக காமிக்கிறோம். அதே மாதிரி ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 3 கோட்டங்கள் இருக்கின்றன. தூத்துக்குடி, திருச்செந்தூர் மற்றும் கோவில்பட்டி. இந்த 3 கோட்டங்களிலும் வட்டார போக்குவரத்து அலுவலர், சாராட்சியர் அல்லது கோட்டாட்சியர், அதே போல் துணை காவல் கண்காணிப்பாளர், 3 பேர் இணைந்த குழு ஒன்று இந்த பேருந்துகள் அனைத்தையும் இன்று ஆய்வு செய்கிறது. நமது தூத்துக்குடியில் பகுதியில் தூத்துக்குடி கோட்டத்திலே 169 பள்ளி பேருந்து வாகனங்கள் இருக்கின்றன. அந்த 169 பள்ளி வாகனத்திலும் அந்த ஆர்டிஓ அலுவலகம் முன்னாடி இருக்கிற மைதானத்தை நிறுத்தி அனைத்து வாகனங்களும் இன்று ஆய்வு செய்யப்படுகிறது. அதே போல் திருச்செந்தூரில் 200 வாகனங்கள், கோவில்பட்டியில் 269 வாகனங்கள் இருக்கின்றன. இந்த அனைத்து வாகனங்களும் அந்தந்த கோட்டத்திலே கோட்டாட்சியர் தலைமையிலே அந்த ஆய்வுகள் நடைபெறுகிறது. இந்த ஆய்வு பணியில் வந்து நம்ம இப்போ சென்ற வருடம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து பள்ளி வாகனங்களை இயக்கி இருக்கிறோம். நம்ம மாவட்டத்தில் தொடர்ந்து அதே போல் இந்த ஆண்டும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அனைத்து ஓட்டுநர்களுக்கும் நம்ம அறிவுரை வழங்கியிருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இந்த ஆய்வில் வந்து குறிப்பாக வந்து இந்த பள்ளி வாகனத்தில் படி ஸ்டெப்ஸு கரெக்டாக இருக்கா, அதே போல் எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் கரெக்டாக இருக்கா, உள்ள சிசிடிவி பொருத்தப்பட்டுள்ளதா, ஸ்பீட் கவர்னர் என்று சொல்லக்கூடிய வேக கட்டுப்பாட்டு கருவி சரியாக இயங்குறதா, ஏர் ஹாரன் இல்லாமல் நார்மல் ஹாரன் தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் ஃபஸ்ட் எய்ட் கிட் கரெக்டாக இருக்கா, அந்த கிட்டில் வந்து தேவைப்படுற அந்த காசாக இருக்கட்டும், மற்ற மாத்திரைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சரியாக இருக்கின்றதா, எக்ஸ்பைரி டேட் இல்லாமல் ஆக்டிவாக இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்குறோம். எமர்ஜென்சி டோர் முக்கியமாக பார்க்குறோம், அது சரியாக வந்து செயல்படுகிறதா இல்லையா அப்படின்னு. அதே போல் நம்ம வாகன ஓட்டுநர்களுக்கும் நம்ம வந்து அறிவுரைகள் வழங்குகிறோம். எப்படி வந்து பள்ளி வாகனத்தை இயக்க வேண்டும், பள்ளி குழந்தைகள் இருக்கும்போது அவர்களை எப்படி நாம் கையாள வேண்டும், அது போன்ற அவர்களுக்கு உண்டான அறிவுரைகளையும் பட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மூலமாக வழங்கப்படுகிறது. இன்றைக்கு நடவடிக்கை தொடர்ந்து நம்ம வந்து இதை வந்து கண்காணிச்சுட்டே இருக்கோம். பள்ளி தாளர்களுக்கும் நம்ம வந்து கூப்பிட்டு அறிவுரைகள் வழங்குகிறோம். சிஓ எஜுகேஷன் மூலமாகவும் அவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை செய்து கொடுத்துட்டு இருக்கின்றோம். எல்லா வண்டிலையும் சிசிடிவி வந்து பொருத்தப்பட்டதை நம்ம வந்து என்ஷூர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து நான் ஒரு 2-3 பேருந்தில் ஏறி பார்த்தேன், அதில் உள்ள சிசிடிவி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேமராவும் இருக்குது டிரைவர் இடத்துல வந்து ஒரு கேமரா. என்ன கேமரானா ஃப்ரண்ட் எண்ட்லேயும் ரியர் எண்ட்லேயும் வந்து கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் பள்ளி வாகனத்தை நிறுத்திவிட்டு திரும்ப இயக்கும் போது அந்த ஃப்ரண்ட்லேயும் பின்னாடியும் வந்து எந்த குழந்தைகளும் இல்லை, இறங்கி போன குழந்தைகள் அது பின்னாடி போகலை அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிட்டு தான் அந்த டிரைவர் வந்து எடுக்கணும். அதையும் நாங்கள் வந்து அறிவுரைகள் சொல்கிறோம். முக்கியமாக வந்து நம்ம கீழே வைப்பாறு கிராமத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய மீனவர்கள் இருக்காங்க. நேற்று அதிகாலை 1 அளவில் ஒரு வள்ளம் வந்து 4 மீனவர்களுடன் உள்ளே கடலுக்கு சென்றது மீன் பிடிப்பதற்காக. இரவு வெகு நேரமாகியும் அவர்கள் கரைக்கு திரும்பவில்லை. இதை கூட இருந்து மீனவர்கள் கூறினார்கள். உடனடியாக மீன்வளத்துறை அதே போல் அங்கே மீனவர்கள் வந்து வள்ளம் எல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே போய் நம்ம வந்து தேட ஆரம்பித்தோம். கோஸ்ட்கார்ட் டிஐஜிட்டையும் பேசி கோஸ்ட்கார்ட் கப்பலையும் நான் வந்து வரவழைச்சி அதையும் வந்து தேட வச்சோம். நல்லபடியாக காலை 7:30 மணிக்கு வந்து அவர்களை வந்து பார்த்தோம். அந்த போட் வந்து கவிழ்ந்து விட்டது, கேப்சைஸ் ஆகிவிட்டது. அவர்கள் 4 பேரும் அந்த போட்டை பிடிச்சிட்டே வந்து அவங்க தத்தளிச்சு விட்டுருந்தாங்க. நம்ம அனுப்பின டீம் அவர்களை வந்து இந்த வள்ளத்தில் இருந்த மீனவர்கள் மற்றும் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அலுவலர்கள் அவர்களை பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கரையில் ஆம்புலன்ஸ், 2 ஆம்புலன்ஸை வந்து ரெடியாக நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம். உடனடியாக அவர்களை வந்து மருத்துவமனைக்கு சென்று ஒரு முதலுதவி செய்து அவர்களை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர்களை வீட்டுக்கு நல்லபடியாக திரும்பி அனுப்புவோம். இப்போதைக்கு அவங்கள்ட்ட பேசியிருக்கோம். அந்த மீனவர்கள் மூலமாக அவங்களோட வீடியோ எல்லாமே நமக்கு வந்திருக்கு. அவர்கள் 4 சேஃபாக தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு ப்ரிமினரி செக்கப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு இந்த பிளட் குளுக்கோஸ், பிபிலாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு அனுப்புவோம். நன்றி.